ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா நெக்ஸ்ட் அப்டேட் அதாவது 1.5 அப்டேட்டோட ஒரு டாப் 10 ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 1.5 அப்டேட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 1.5 அப்டேட்டோட ஒரு டாப் 10 ஃபீச்சர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த ஒரு நியூ வெப்பனோட நேம் வந்து என்னென்னா ஏஎஸ்எம் அபாகன் ஏஆர்ன்றாங்க. ஸோ இந்த ஒரு கன்னுக்கு வந்து நம்ம 5.56 ஆமாம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு கன்னோட ப்ரிவியூ டிசைன் வந்து பார்க்கும்போது லிவிக்கில் இருக்கும் பாருங்கள், ஃபார்மஸ் கன் மாதிரி தான் வந்து இந்த ஒரு கன் பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் இந்த ஒரு கன்னோட ஒரிஜினல் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ஏகேஎம் கன் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் இந்த ஒரு கன்னோட அந்த சத்தம் வேற லெவலில் இருக்குது கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, இன்ட்ராக்ஷன் வித் ரோபோட்ஸ். இந்த ஒரு ரோபோட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது ஒரு நியூ கம்பெனியன் சொல்லிட்டு நம்மளுக்கு லாபியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் மேக்கிங் லாபிலேயே வந்து இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு குட்டி ரோபோட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, நியூ லைட் மார்க்கிங். ஸோ இந்த ஒரு மார்க்கிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் மேப்பில் வந்து மார்க் பண்ணிட்டாலே போதும், அடுத்த வாட்டி வந்து உங்கள் மேப் ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த ஒரு மார்க் பண்ண லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகிறதுனால வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து அந்த ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வந்து ஈஸியாக லேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மார்க்கிங் வந்து உங்களால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணி முடியும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் தேர்ட் பிளேயராக இருந்தால் உங்களுக்கு ப்ளூ கலரில் அந்த ஒரு லேசர் லைட் பார்க்குறதுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, ஃபியூச்சரிஸ்டிக் ரெட் டாட் அண்ட் ஆலோ. இந்த ரெட் டாட் அண்ட் ஆலோக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு டிசைனை வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெட் டாட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம பப்ஜி நியூ ஸ்டேட்டில் இருக்க மாதிரியே வந்து இப்போ பப்ஜி மொபைலில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இந்த ரெட் டாட் அண்ட் ஆலோ ஸ்கோப்போட நியூ லுக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, ஆட்டோமேட்டிக் கன் ஸ்வாப். இப்போ நீங்கள் ஒரு எனிமியை பிஸ்டல் யூஸ் பண்ணி கில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஆம் வந்து காலியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைமரி கன்னுக்கு வந்து ஸ்வாப் ஆகுது. அண்ட் உங்களுக்கு ப்ரைமரி கன்லேயும் உங்களுக்கு ஆமோ வந்து காலி ஆயிடுச்சுன்னா செகண்டரி கனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, ஆமோ இண்டிகேட்டர். இப்போ நீங்கள் ஒரு எனிமி வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆமோ குறைய குறைய ஒரு 25% ஆமோ இருக்கும் போது உங்களுக்கு எல்லோ கலரில் இண்டிகேட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி 10% வரும்போது உங்களுக்கு ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணும். இந்த ஒரு நியூ ஃபீச்சர் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நிறைய பேர் வந்து கன்லேருந்து புல்லட் போகிறதே தெரியாமல் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு நியூ ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஒரு ஃபீச்சரில் ஆமோ குறைய குறைய ஒரு சவுண்ட் அலர்ட் மாதிரி கொடுத்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இந்த ஒரு ஃபீச்சர். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அண்ட் லிஃப்ட்ஸ். இந்த ஒரு பில்டிங் வந்து எங்கே இருக்குன்னா, மிலிட்ரி பேஸில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு பிளேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பில்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான். அண்ட் வந்து லிஃப்ட்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், தேர்ட் ஃப்ளோர் போனோம்னா அந்த தேர்ட் ஃப்ளோர் பட்டன் வந்து கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு போதும். அது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டுமே வந்து எக்கச்சக்கமான லூட் இருக்குது கைஸ். அண்ட் மேலே வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு ஹெலிபேட் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடத்துல வந்து ஃபைட்ஸ்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது நிஜமாகவே வேறு லெவலில் இருக்கும் கைஸ். இந்த ஒரு லிஃப்ட்டை யூஸ் பண்ணி மேலே கீழே போயிட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிஜமாகவே ஒரு செம்ம ஃபன்னியாக இருக்க போது கைஸ். அது மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு பில்டிங் இல்லை கைஸ். கிட்டத்தட்ட எல்லா லொக்கேஷன்லையும் இந்த மாதிரியான ஒரு பில்டிங்ஸ் அண்ட் லூட்ஸ்லாம் வந்து பயங்கரமாகவே இருக்குது கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, நியூ மினி ட்ரம் மேக். இந்த ஒரு மேக் வந்து கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்டர்னல் மேக் மாதிரியே தான் இருக்க போது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு மினி ட்ரம் மேக்கும் வந்து நம்ம ஏஆர் அண்ட் எஸ்எம்ஜிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்டர்னல் மேக்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த ஒரு மேகோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 15 இந்த ஒரு மேகோட கெப்பாசிட்டி. அண்ட் இதோட ரீலோடிங் டைம் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, இந்த 1.5 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு மினி ட்ரம் மேக் வந்து ரேராக தான் வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, பைனாகுலர்ஸ். இந்த பைனாகுலர்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பைனாகுலர்ஸ் வந்து நம்மளுக்கு நைட் மோட் கிளாஸ் மாதிரியான ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்களே பப்ஜி மொபைல் சீசன் 7 எப்பயோ கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஒரு பைனாகுலர்ஸை யூஸ் பண்ணி லாங்கில் இருக்க எனிமியை ஸ்பாட் பண்ணி அண்ட் மார்க்கும் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த ஒரு லொக்கேஷனை வந்து நம்மளால் கேப்சரும் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, ஃப்ராக் கிரானேட் அலாம். இன்னைக்கு வரையுமே இந்த ஒரு ஸ்மோக் கிரானேட்டாக இருக்கட்டும், ஸ்டன் கிரானேட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு மோல்ட் காக்டெயிலாக இருக்கட்டும், ஒன்ஸ் நம்ம வந்து த்ரோ பண்ணிட்டோம்னா அது வந்து
அறையில் வந்து பட்டோனே வந்து அந்த டைமிங்க்கு முன்னாடியே வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃப்ராக் கிரானைட் வந்து அப்படி கிடையாது, அந்த குறிப்பிட்ட டைம் வந்து முடிஞ்சோடனே தான் வந்து அது ரியாக்டே ஆகும். நீங்கள் ஒரு நல்ல ஃப்ராகராக இருந்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது கரெக்டாக த்ரோ பண்ணி நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஃப்ராக் கிரானைட் யூஸ் பண்ணி கில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் பாட்ச் ஆஃப் பழிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஒரு 1.5 அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எங்கே ஃப்ராக் கிரானைட் போட்டாலும் வந்து ஈஸியாகவே நம்மளால் வந்து எஸ்கேப் ஆகிக்க முடியும். அது எப்படின்னா வந்து இந்த ஒரு ஃப்ராக் கிரானைட் பக்கத்துலேருந்து ஒரு 10 meters டிஸ்டன்ஸில் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் அலாமே வரும். இந்த ஒரு அலாம் சவுண்ட் வரதுனால கிரானைட் எங்கே இருக்கோ தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நம்மளால் வந்து எஸ்கேப் ஆகிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், டாப் 10 ஃபீச்சர் என்னென்னு பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா போனஸ் பாயிண்ட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 1.5 வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் மாதிரி இருக்கிற அந்த மாதிரியான ஒரு ஹைப்பர் லைன்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஒரு ஹைப்பர் லைன்ஸில் வந்து நம்மளால் வந்து விண்டோ ஓப்பனும் பண்ணிக்க முடியும், க்ளோஸும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபைட்ஸ்லாம் வந்து எடுக்கும் போது இந்த மாதிரியான ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணி ஃபயர் பண்ணிவிட்டு டப்புன்னு ரீலோட் பண்ணும் போது விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற 1.5 அப்டேட்டில் மேட்ரிக்ஸ் எரினான்ற ஒரு தீமில் தான் வந்து வரப்போகுது. ஃபைனலி பப்ஜி மொபைலாக இருக்கட்டும், பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவாக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த 1.5 அப்டேட் வந்து எப்போ வரப்போகுதுன்னா July 6 அன்றைக்கி தான் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 8 to 10 o'clock வந்து இந்த ஒரு அப்டேட் வந்துடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தா 11 ஃபீச்சர்ஸில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சரோ அது வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த 1.5 அப்டேட்டில் வரப்போகிற எல்லா ஃபீச்சர்ஸும் பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ஜி மொபைல் அண்ட் பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டமான வேலைலாம் கிடையாது. இந்த ஒரு வீடியோ கீழே லைக்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ அது வந்து கிளிக் பண்ணாலே வந்து உங்களால் லைக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட கிரியேட்டாக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காமல் பார்க்க முடியும்.